உமா, இனிமேலும் அவங்க குழந்தைகளடி அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டிகளும் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல மாசம் மாசம் வாடகை பணத்தை போட்டுக்கிட்டு வரீங்க. அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துரு. வீட்டு பத்திரம் கூட இனிமே அவங்க பீரோலயே இருக்கட்டும். இதை என் யோசனை நினைச்சா யோசனை, உத்தரவுன்னு நினைச்சா உத்தரவு. கிருஷ்ணா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கட்டாயடா இருக்க? பேங்குக்கு போயிட்டு வந்தேன், மறுபடியும் போனோம், கையெழுத்து போடு. என்னங்க மாப்பிள, இது மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்க்காம செத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க? கிருஷ்ணா, பல்ராமா, பல்ராமா, உங்ககிட்ட மாமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்ல வேண்டியது நீயே சொல்லுடி, நான் நடுவுல வந்து வந்தானே. அக்கா, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா. என்னப்பா வேணும் கேளுப்பா? காலையில எங்கிட்ட எதுக்கோ கையெழுத்து வாங்கிட்டு போனியே, அது எதுக்குக்கா? பொண்டாட்டிக்கு நாளைக்கு யாரும் எந்த கேள்வி கேட்டு கூட இருந்தா, நான் அவளை கல்யாணம் பண்ணது பின்னாடி அவ பேங்க்ல உங்க பேர்ல போட்டுக்கிட்டு வர வாடகை பணம் 32,000 சொச்சம். இதுக்காகத்தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினான். பாவி சோஷியல் கிலோமீட்டர். மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்களும் எடுத்துக்கிட்டேன். மிஸ்டர் கிருஷ்ணனா? மிஸ்டர் நமச்சிவாயம். சின்ன வயசுல என் பேர்ல நம்பிக்கலாம? எங்க நான் வாடகை பணம் கட்டுவோன்னு பேங்க்ல பணம் போட்டுக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, இல்ல மிஸ்டர் சுமா நமச்சிவாயம் இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க எடுத்த முடிவு தப்பு, அதுக்கு தண்டனையா என் பங்கு பணத்தை திருப்பதி உண்டியில போட்டுருங்க. நானே பொண்டாட்டியும் நடுவோட்ட பிச்சை எடுத்தாலும் சரி, இதுல இருந்து ஒரு பைசா தர மாட்டோம். டேய் வாடி, இந்த பணத்தை இவனும் கேட்க மாட்டான், அப்படி கேட்டா செருப்பு பிஞ்சிடும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பணம் எப்பவும் பீரோல தான் இருக்கும். அதோட சாவி சாமி படத்துல மாட்டிருக்கும். பணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த பணத்தை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பணத்துல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எங்களை ஏமாத்தின மாதிரி எங்க உங்க அக்கா உங்களை ஏமாத்திருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உங்க அக்கா ஒரு தெய்வம்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குஞ்சு மிதிச்சா கோழிக்கு வலிக்க போகுது. உங்க அக்கா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க. உங்களுக்கு கூச்சம் இருந்தா சொல்லுங்க, நானும் என் பொண்ணு நடு கூடத்துல அவங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறோம் மாப்பிள்ள. ஆனா பொண்ணு, நாம உப்பு போட்டு சோர்விங்கிறவங்களா இருந்தா அந்த பணத்துல ஒரு பைசா கூட எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா ரோட்ல எத்தனை பொறுக்கி சாப்பிடலாம். அம்மா அத சொல்லு, நீ யாரு? மாமியார லட்சணமா போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா உன் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா மாப்பிளாவா? நீங்க அவளை பெத்ததும் தப்பு, நான் அவளை கட்டிக்கிட்டதும் தப்பு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க அந்த கதவுல முட்டிக்கங்க, நான் இந்த கதவுல முட்டிக்கிறேன். நன்றி உங்க பிசினஸ்ல பாத்திரா சேர என் தாலியை கட்டி கொடுத்தேன். உடனே இந்த அன்பு பாசம் காதல் இதெல்லாம் மலர அனுப்பிச்சுதா யாரும் நினைக்க வேண்டாம். நான் உங்க பார்ட்னர், பிசினஸ்ல மட்டும்தான். இனிமே இந்த அடிக்கிற வேலையில மட்டும் வச்சுக்காதீங்க. ஆமா, அம்மா கற்பகம், நான் உனக்கு எப்பவுமே நல்லத்தை தான் சொல்லுவேன். என்ன, நான் உங்க அப்பா மாதிரி இல்லைன்னா புருஷனுக்கு கூட தெரியாம இவ்வளவு தூரம் இந்த அப்பா மட்டும் தேடி நீ வந்திருப்பியோ? தெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, எப்போ அக்கா காரி வாடகை படத்தை தம்பிங்க பேர்ல பேங்க்ல போட ஆரம்பிச்சாலோ அப்பவே அவன் தம்பிகளை நம்பலன்னு அர்த்தம். எப்போ அவ தம்பிகளை நம்பலையோ அப்ப நாம எங்க அவங்க உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்? சாவியை நடுக்கூடத்துல தானே மாட்டிருக்காங்க, பேசாம சாவி எடுங்க, நம்ம பங்கு பணத்தை எடுத்துட்டு வாங்க. என் தம்பி உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. என் தம்பி ஊட்டி வளர்த்த மாதிரி தான் எங்க அக்கா என்னையும் ஊட்டி வளர்த்திருக்காங்க. எப்ப அவன் அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சானோ நானும் அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சாதான் எனக்கும் மரியாதை கௌரவம். பைத்தியக்காரத்தம், இதுக்கு போய் எனக்கு டெலிபோன் பண்ணிருக்கீங்க. உனக்கே சொல்லியிருக்கவானா, உன் புருஷனோட தம்பிக்கு கோடீஸ்வர மாமனர் இருக்க, உனக்கே இருக்க. உன் புருஷன்கிட்ட கேளு, கிருஷ்ணனை அவன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு 100 தடவை தூக்கி எறிஞ்சு பேசுற, அவன் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கான். ஏன் துட்டுமா? அக்கா கொடுத்த 16,000 காணிக்கையா உண்டியில போடுன்னுட்டான். மாமனோட 5 கோடிய காணிக்கையா உண்டியில போட சொல்ல போடுறான். பாப்போம், நல்ல உடப்பேன். இன்னைக்கு என் தம்பி சைக்கிள் தாண்டி போயிட்டு இருக்கான். மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா கார்ல போயிட்டு இருப்பான். பட்டறையில மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா, நான் உங்க அக்கா மாதிரி பெரியவன் சொல்றேன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, நீ சின்ன பொண்ணு, கல்யாணமான புதுசு, நாளைக்கே உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அவங்களுக்கு நாம ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? நானும் என்ன உங்க அக்கா மாதிரி மலடியா? என்னடி சொல்ற, உண்மை தானே சொன்ன? சீ, என்ன பண்றாங்க?
குறி சொல்ல வாய் மொழி இல்ல கண்ணீர போல ஒரு வார்த்தையும் இல்ல அக்கா எம் பங்கு உள்ள இருக்கு இது கிருஷ்ண பங்கு இதத்தான் சாமி உங்களுக்கு போட சொல்லிட்டானே அதுக்கு பதிலா நான் அறுத்துக்கிறேன்க்கா वारे पणते तिटत அங்க ஒரு பெரிய ஏரோட்ரோமே வருது பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வேல நான் நேரா வந்து மெயின் லைல ஜாயின் ஆகுது மேல ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது அடியில சரக்கு கப்பல் போற மாதிரி இங்க ஒரு பெரிய ஹார்பரே வருது அது அங்க தான் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலயே சின்ன பாலிடெக்னிக் அங்க ஒரு ஆஸ்பத்திரி அந்த மெயின் ரோட்ல ஒன்னு இந்த மெயின் ரோட்ல ஒன்னு இந்த மெயின் ரோட்ல ஒன்னுனு மூணு சினிமா தியேட்டருக்கு என்ஓசி அப்ரூவ் ஆயிடுச்சுமா சுருக்கமா சொல்லப் போனா 1997ல இதுதான் புது மயிலாப்பூர்